டியர் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஸ்ரீ சாயாராம் டிஎன்பிசி பயிற்சி மையம் கொடுக்கக்கூடிய மிக முக்கிய ஜிகே க்வெஸ்சன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டிஎன்பிசி, போலீஸ், எஸ்ஏ எக்ஸாம் எதுவாக இருந்தாலும் இந்த ஜிகே க்வெஸ்சன்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாம் உங்களுக்கு புக்காக வேணும் அப்படின்னா நம்மளுடைய எஸ்எஸ் பப்ளிகேஷன் கொடுக்கக்கூடிய புக் அவைலபிளாக இருக்குது. புக் கேஷ் ஆன் டெலிவரியில் கொடுத்துட்ருக்கோம். இதை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட இன்ஸ்டியூட் நம்பர் கொடுத்துருக்கோம், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1947 ஆகஸ்ட் 15 இந்தியா சுதந்திரம் அடைந்தபோது காந்தியடிகள் எங்கிருந்தார்? ஆப்ஷன் டி, நவகாளி. விஜயநகர பேரரசின் தலைநகரம்? ஆப்ஷன் ஏ, ஹம்பி. விஜயநகரத்தை தோற்றுவித்தவர்கள்? ஆப்ஷன் ஏ, ஹரிஹரர், புக்கர். விஜயநகர ஆண்ட வம்சங்களை சரியாக வரிசைப்படுத்துக. ஆப்ஷன் ஏ, சங்கம வம்சம், சாளுவ வம்சம், துளுவ வம்சம், ஆரவீடு வம்சம். சங்கம வம்சத்தின் தலைசிறந்த அரசர்? ஆப்ஷன் டி, இரண்டாம் தேவராயர். போர்ச்சுகீசியர்களின் பீரங்கி படை உதவியோடு கோல்கொண்டா சுல்தானை தோற்கடித்தவர்? ஆப்ஷன் பி, கிருஷ்ணதேவராயர். ராட்சசதங்கடி போர் என அழைக்கப்பட்ட போர்? ஆப்ஷன் சி, தலைக்கோட்டை போர். விஜயநகர பேரரசின் நிர்வாக முறையை வரிசைப்படுத்துக. ஆப்ஷன் ஏ, கிராமங்கள், ஸ்தலங்கள், நாடுகள், மண்டலங்கள். அமுக்த மால்யதா, ஆண்டாள் சரிதம் எனும் காவியத்தை தெலுங்கு மொழியில் இயற்றியவர்? ஆப்ஷன் ஏ, கிருஷ்ணதேவராயர். பாமினி பேரரசை நிறுவியவர்? ஆப்ஷன் டி, ஹஷன் ஹங்கு பாமன்சா. ஷாநாமா என்ற நூலை எழுதியவர்? ஆப்ஷன் ஏ, பிக்தௌசி. பாமினி அரசின் 4 மாகாணங்களை 8 மாகாணங்களாக மாற்றியவர்? ஆப்ஷன் டி, மஹமது ஹவான். பாமினி அரசில் நிதியமைச்சர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? ஆப்ஷன் சி, அமீர் இ ஜீம்லா. விஜயநகர கட்டட தூண்களில் பெரும்பாலும் காணப்படும் விலங்கு எது? ஆப்ஷன் பி, குதிரை. சங்கம வம்சத்தின் கடைசி அரசர் யார்? ஆப்ஷன் டி, இரண்டாம் விருபாக்சராயர். தவறான இணையை கண்டறியவும். ஆப்ஷன் பி, வாசனை பொருட்கள், அரேபியா. பொருந்தாததை கண்டுபிடி. ஆப்ஷன் பி, மஹமது 1, அதாவது முதலாம் மஹமது. ஆசியாவின் டெட்ராய்ட் என்று அழைக்கப்படுவது? ஆப்ஷன் பி, சென்னை. தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுவது? ஆப்ஷன் டி, கோயம்புத்தூர். நெசவாளர் நகரம் என அழைக்கப்படும் நகரம்? ஆப்ஷன் சி, கரூர். குட்டி ஜப்பான் என அழைக்கப்படும் நகரம்? ஆப்ஷன் சி, சிவகாசி. புத்தாக்கம் புனைபவர் என அழைக்கப்படுபவர்? ஆப்ஷன் ஏ, தொழில் முனைவோர். தூத்துக்குடி டேஷ் என அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் பி, தமிழ்நாட்டின் நுழைவாயில். தமிழ்நாட்டின் நுழைவாயில் தூத்துக்குடி. டேஷ் என்பது ஒரு நாட்டின் வளர்ச்சியில் முக்கிய அம்சமாகும். ஆப்ஷன் பி, தொழில். மின் காப்பான்கள் தயாரிக்க பயன்படுவது? ஆப்ஷன் சி, மைக்கா. திருப்பூர் டேஷ் தொழிலுக்கு பெயர் பெற்றது? ஆப்ஷன் சி, பின்னலாடை தயாரித்தல். சிப்காட் உருவாக்கப்பட்ட ஆண்டு? ஆப்ஷன் சி, 1971. கீழ்கண்டவற்றுள் தமிழ்நாடு தொழில்துறை வளர்ச்சி முகமை இவை? ஆல் ஆஃப் தீஸ், அதாவது எல்லாமே சரியானது. ஆப்ஷன் ஏ, சிப்காட். ஆப்ஷன் பி, டான்ஸ் சிட்கோ. ஆப்ஷன் சி, சிட்கோ. ஆல் ஆஃப் தீஸ், எல்லா விடையுமே சரியானது. தவறான ஒன்றினை தேர்வு செய்க. பின்வருவனவற்றுள் தோல் தொழிற்சாலைகள் இல்லாதது எது? ஆப்ஷன் பி, தர்மபுரி. தவறான ஒன்றினை தேர்வு செய்க. ஆப்ஷன் சி, எம்இபிஜி. டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சிறிசாயராம் பயிற்சி மையம் 2 நிலை காவலர் தேர்வுக்கான நேரடி பயிற்சி வகுப்புகள் மற்றும் ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது.
ஆன்லைன் பயிற்சி வகுப்பில் சேர விருப்பம் உள்ளவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. பயிற்சியில் சேர்ந்து படிக்க முடியாத மாணவர்களுக்கு நம்மளுடைய ஸ்ரீ சாயாராம் பயிற்சி மையம் கொடுக்கக்கூடிய புத்தகத்தை பயிற்சி செய்வதன் மூலம் நீங்கள் கண்டிப்பாக 100% தேர்ச்சி பெறலாம். புத்தகம் தேவைப்படும் மாணவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய நம்மளுடைய இன்ஸ்டியூட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி புத்தகம் பெற்றுக்கொள்ளலாம். ஆல் தி பெஸ்ட். நன்றி.